ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஓப்போ விவோ மொபைல்ஸ் எதுக்காக காஸ்ட்லியாக இருக்குது. அதாவது ஓப்போ அண்ட் விவோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ப்ராண்ட், உங்களுக்கே தெரியும். அதாவது பிபிஎல் டெக்னாலஜிஸ்ன்றவங்க தான் அதை எடுத்திருக்காங்க, ஓப்போ விவோ அண்ட் ஒன் ப்ளஸ். இந்த மூணு ப்ராண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு, இந்த கட்டிங்ஸு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பிபிஎல் டெக்னாலஜிஸ் முடிவு பண்ணுறது தான். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், ஓப்போ அண்ட் விவோ மட்டும் எதுக்கு எப்போவுமே காஸ்ட் அதிகமாக இருக்குது? ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ், அதாவது நார்மல் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் 25,000 அபவ் ஏன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஓப்போ விவோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன்லேயுமே அவங்களோட மார்க்கெட்டிங் ரொம்ப அதிகம். அது இல்லாமல் அவங்க வந்து ஆட்ஸுக்கு ப்ளஸ் அவங்க மார்க்கெட்டிங், அது இல்லாமல் அவங்க ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் செலவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில பேர் கேட்பாங்க, இவ்வளோ காஸ்ட் இருக்கே, அவங்க அவ்வளோ ப்ரீமியம் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அப்படி கிடையாது, எல்லா பார்ட்ஸும் எல்லாமே ஜென்யூன் பார்ட்ஸ் தான். ஈவன் எம்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சேம் ஃபீச்சர் இருக்கும், பட் காஸ்ட் வந்து அதிகம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் எம்ஐ. ஏன்னா அவங்க மார்க்கெட்டிங்கை விட ஓப்போவோட மார்க்கெட்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன ப்ரொமோஷன்னா கூட அவங்க பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறாங்க. அவங்களோட ஆஃப்லைனில் இருக்க ஃபுல் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க பே பண்ணி ஆகணும், ப்ளஸ் ஒரு அட்வர்டைஸிங்னா அந்த செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்க பே பண்ணணும், அந்த ஷாப் கீப்பர்ஸ்க்கு ப்ளே பண்ணணும். அது இல்லாமல் அவங்களுடைய ட்ரெஜடி மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது மக்களை வந்து எப்படி தன்வசப்படுத்துறது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்புக்கு நீங்கள் பூர்விக்காவோ இல்லை சங்கீதாவோ போனீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனோடையுமே ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயி உங்களுக்கு ஓப்போ விவோ மட்டும்தான் காமிப்பார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை மைண்ட் வாஷ் பண்ணிவிடுவார், அதுதான் பெஸ்ட்டு, அது வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ உங்களுக்கு புரியாது, நீங்கள் ஓப்போ விவோ அதுதான் பார்ப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் மார்ஜின் வேல்யூ அதிகம். அதை சேல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கும் அங்கே ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க பெஸ்ட்டு மெயினாக ரன் ஆகுறதே அங்கே ஓப்போ விவோக்காக தான். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.